உன்னுடைய கழுத்துகளில் உள்ள நுகத்தடியை முறிச்சிரு. நீ ஏன் முறி? ஆண்டவர் முறிப்பார் முறிப்பார் முறிப்பார்னு சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ ஏன் முறி? நீ ஏன் முறி? பைபிள்ல சொல்லுது, சியோன் குமாரத்தையே, சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள நுகத்தடியை முறி. யாரு முறி? யாரு முறிக்கிறது சொல்லுங்க. வாயத்திறந்து யாரு உங்க கழுத்துல உண்ட அழுத்துற அந்த வல்லமையை முறிக்கிறது? யாரு? விட்டுரு. எழுந்து உட்கார்றது யாரு? எழும்பி பிரகாசி. எழும்புறது யாரு? அவர் எழுப்பி விட்டுருவாரா? ஆண்டவரே நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் கர்த்தாவே, என்ன பண்ணணும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துலயே இருப்பீங்க, அதே பாவத்துல இருப்பீங்க, அதே துரோகத்துல இருப்பீங்க, அதே அசட்டையில இருப்பீங்க, அதே உலகம் உலகம் உட்கார்ந்து இருப்பீங்க. அவர் வந்து அடியில தோட்டி உங்களை பிடிச்சி தூக்கி நிறுத்துவார்னு எதிர்பார்க்கறீங்களா? நீ எழும்பு பிரகாசின்னு சொன்னார்ல, ஒரு நாள் வரும் நான் பிரகாசிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. நீங்க எழும்பி பிரகாசிக்கிறது ஒரு நாள் வரதெல்லாம் கிடையாது, அந்த நாளை நியமிக்க வேண்டியவன் நீதான். வந்துச்சு, நான் எழும்ப போறேன், நான் பிரகாசிக்க போறேன், நான் வல்லமையா இருக்க போறேன், நான் வரங்களோட பயன்பட போறேன், நான் பாவத்தை உதற போறேன், நான் வெற்றியா வாழ போறேன். நீ சொன்னாதான் நடக்கும். அவர் நினைச்சாதானே என்ன பயன்படுத்த போறாரு? அவர் நினைச்சாதானே என்ன பயன்படுத்த போறாரு? அவரே தான் சொல்லிட்டாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி உனக்குள் வந்தது, வந்துடுச்சு 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 வந்துடுச்சு. இயேசு சொன்னார், உலகத்துக்கு நான் ஒளியா இருக்கிறேன். உலகத்துக்கு நான் ஒளின்னு சொன்னார் இல்ல? சொல்லுங்க, அவரிடத்தில் எவ்வளவு இருள் இருக்கா இல்லையா சொல்லுங்க. அவரிடத்துல இருள் இல்லல்ல, அவர் உள்ள வந்தார்ல, உள்ள வந்தாரா இல்லையா? ஒளி வந்துடுச்சா இல்லையா? அப்புறம் என்னையா, என்ன பிரகாசிப்பியும் கர்த்தாவே, என்ன பிரகாசிப்பியும் கர்த்தாவே. ஒளி உள்ள வந்துடுச்சு. நீ எழும்பு, நீ பிரகாசி, நீ தூசிய உதறு, நீ உன் நுகத்தடிய உட, நீ உன் டைமை ஃபிக்ஸ் பண்ணு. நான் எழும்புற நாள் இதானா? இதுதான். நாளைக்குனா? நாளைக்கு தான். அன்பானவர்களே, ஆண்டவர் நேத்தே சொல்லிட்டாருல்ல, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. நேத்து சொன்னார சொல்லலையா சொல்லுங்க. எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. நான் உங்க தலை மேல அடிச்சு சொல்றேன், அவனால நான் கேட்டேன், இவனால நான் கேட்டேன், அவளாலதான் நான் எழும்பல. இதெல்லாம் சுத்த போய் நீ எழும்பாத காரணம் நீதான். நீ விழறதுக்கு காரணம் நீதான். அவதான் என்ன விழ பண்ண போய் நீதான். நீங்க தான் எழும்பி ஆகணும். கல்வாரியில அவரே தன்னை தந்துட்டாரு, உயிரையே கொடுத்துட்டாரு. இனி பிரகாசிக்கணும்னா நீதான் வரணும். யூ ஹாவ் டு ரைஸ் அப். You have to rise up. தயவு செய்து மனசுல வச்சுக்கோங்க, ஆண்டவர் ஏதோ ஒரு நாள் திடீர்னு என்னமோ ஒன்று பண்ணி உங்களை திடீர்னு தூக்கி திடீரென்று உலகெல்லாம் கொண்டு போக போறாரு. அந்த மாதிரி பிசாசு சொன்ன பொய்ய நம்பாதீங்க. பார்த்தா கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஜனங்க அப்படிதான் நினைச்சு நோக்கிருக்கு. ஏதோ நடக்கும் போது திடீர்னு என்ன கட்ட கொண்டு போக போறாரு, சத்தியமா இல்லை.